ஊடகவியலாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சந்திப்பு வந்து மிக முக்கியமான அந்த பட்டியலின பழங்குடி மக்களுக்கான ஒரு துணை திட்டத்தை தமிழ்நாடு அரசு உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். பட்டியலின பழங்குடி மக்களுக்கென்று தனித்த நிதி ஒதுக்கீடு என்பது நடந்து வருகிறது. வேளாண் துறைக்கு தனியான ஒரு பட்ஜெட் போட்டது போல பட்டியலின பழங்குடி மக்களுக்கும் தனியான ஒரு திட்டத்தை, ஒரு நிதி வரைவை இந்த அரசு நடத்த வேண்டும், தமிழ்நாடு அரசு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். அதாவது பட்டியலின பழங்குடி மக்களுக்கு, ஆதி திராவிட மக்களுக்கான திட்டங்கள் குறித்த தனிய சிறப்பு பட்ஜெட்டை இந்த அரசு அறிவிக்க வேண்டும், தமிழ்நாடு அரசு, திமுக அரசு அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இங்கே நாங்கள் முன்வைக்கின்றோம். இந்த தனித்த பட்ஜெட் என்பது பிற மாநிலங்களிலும் இதுபோன்ற முறை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த தனித்த பட்ஜெட்டின் காரணமாக இந்த பட்டியலின பழங்குடி மக்களினுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, வாழ்வாதாரங்கள் உள்ளிட்ட பல சமூக நோக்கங்கள் உயர்த்தப்படுகின்றன. அவர்கள் வளர்ச்சி அடைவதற்குரிய ஒரு வாய்ப்பினை தனித்து வழங்குகின்றன. அதற்காகத்தான் தனித்த பட்ஜெட் வேணும் என்கின்ற ஒரு திட்டம் என்பது முன்மொழியப்பட்டு தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இப்படி தனித்த பட்ஜெட்டை வைக்கும் பொழுது அந்த சுரண்டப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வாழ்வு தரம் எவ்வளவு தூரம் மாறியிருக்கிறது, உயர்ந்திருக்கிறது என்பதை குறித்தான ஒரு ஆய்வை அரசு நடத்த முடியும். இப்பொழுது அப்படியான திட்டங்களை அறிவித்திருந்தாலும் கூட இது குறித்தான எந்த ஆய்வையும் நம்மால் மேற்கொள்ள இயலவில்லை. ஏனென்றால் பொது திட்டங்களுக்கு வரக்கூடிய அந்த நிதி ஒதுக்கீட்டில் பட்டியலின பழங்குடி மக்களுக்கும் சேர்த்து ஒதுக்குவது அல்லது இவர்களுடைய நிதியை பொது திட்டங்களுக்கு ஒதுக்குவது என்கின்ற பல்வேறு குழப்பங்கள் இந்த திட்டங்களில் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த டார்கெட்டட் இன்டர்வென்ஷன் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த குறிப்பிட்ட இந்த மக்களுக்கான திட்டங்களை அவர்களது சமூக நிலை, அவர்களது பொருளாதார நிலை, கல்வி நிலை குறித்து ஆய்வின் அடிப்படையில் திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். ஆனால் பொது திட்டங்கள் மட்டுமே இவர்களை நோக்கி சென்றடைகிறது என்கின்ற காரணத்தினால்தான் இந்த தனித்த பட்ஜெட் தேவை என்கின்ற கோரிக்கை எழுகின்றது. இது பிற மாநிலங்களில் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்படும் பொழுது சமூக நீதியை உயர்த்தி பேசுகின்ற, அதை ஒரு கொள்கையாக வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் அரசியலில் இந்த திட்டம் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். கடந்த ஆட்சி காலத்தில் இது நடைபெற வாய்ப்பில்லாத அல்லது அதற்கான ஆர்வம் இல்லாத ஒரு சூழலை அந்த அரசு வெளிப்படுத்தியது. ஆனால் தற்பொழுது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திமுக அரசு இது குறித்து உடனடியாக கவனம் எடுத்து இதற்கென தனி பட்ஜெட்டை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். இதில் குறிப்பாக வந்து என்ன சொல்ல விரும்புகிறோம்னால், இந்த பட்டியலின பழங்குடி மக்களினுடைய மக்கள் தொகை என்பது வெகுவாக மாறியிருக்கிறது. ஆகவே அவர்களுக்குரிய இடஒதுக்கீட்டை, குறிப்பாக பட்டியலிடத்தவர்களுடைய மக்கள் தொகையானது 21% உயர்ந்திருக்கிறது, அந்த அடிப்படையில் அவர்களுக்குரிய இடஒதுக்கீடு என்பது வழங்கப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த பட்டியலின பழங்குடி மக்களினுடைய வேலை வாய்ப்புகளுக்கான காலி இடங்கள் கிட்டத்தட்ட 27,000 பின்னடைவு இடங்கள் இருப்பதாக அரசு வெளியிட்டது. கிட்டத்தட்ட 2007 இது குறித்தான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு 2010 இது அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று வரை அந்த காலி இடங்கள் நிரப்பப்படவில்லை, பல்வேறு காரணங்களால் அது தடை செய்யப்படுகிறது. குறிப்பாக டிஎன்பிஎஸ்சியினுடைய ரிப்போர்ட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு அந்த காலி இடங்களை குறித்தான முடிவெடுப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. தமிழ்நாடு அரசு இது குறித்தாக உடனடியாக முடிவெடுத்து 27,000 பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். இது 2010 பிறகு கடந்த 11 இன்னும் எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறது என்பதும் தெரியவில்லை. அதையும் சேர்த்து இந்த அரசு பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல இந்த பழங்குடி மக்களினுடைய சாதி சான்றிதழ், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் சாதி சான்றிதழ்கள் போலியாக வழங்கப்பட்டிருக்கு என்பது அதிர்ச்சிக்குரிய தகவலாக இருக்கிறது. இது சமூகத்தினுடைய கடைநிலையில் இருக்கக்கூடிய, இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியில் எந்த விதமான பங்கீடும் கிடைக்கப்பெறாத மக்கள்,
அந்த பழங்குடி மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த திட்டங்களை முற்றிலுமாக நாசப்படுத்துகின்ற வகையில் இந்த போலி சான்றிதழ் பிரச்சனை என்பது கூர்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை குறித்து இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம். இந்த துணை திட்டத்திற்கு, அதாவது இந்த சிறப்பு பட்ஜெட் சொல்றமே, இந்த துணை திட்டத்திற்கு என்று ஒரு தனி சட்டத்தை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம். மேலும் இந்த துணை திட்டத்தை குறித்து மார்ச் மாதத்தில் அறிவித்தாலும் கூட அதை பற்றியான முழுவதுமான அறிக்கை என்பது, அந்த ஆனுவல் ரிப்போர்ட் என்பது எப்போ வருதுன்னா டிசம்பர் மாதம் வருது. நீங்கள் மார்ச் மாதம் அறிவித்து டிசம்பர் மாதம் அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா அது என்றைக்கு அதை பார்த்து தணிக்கை செய்து எது நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு எப்படி புரிந்து கொள்ள முடியும்? ஆகவே இந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே இது குறித்தான அந்த ஆனுவல் ரிப்போர்ட் என்பது உடனடியாக அது ஏப்ரல் மாதத்திற்குள் வெளியிடப்பட்டால் மட்டும்தான் இது முறையாக நடக்கிறது என்பதாக நான் புரிந்து கொள்ள முடியும். அதே போல இந்த ஆதி திராவிடர் விடுதிகள் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு இடங்களில் 100,000+ அதிகமான இந்த ஆதி திராவிட மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த விடுதிகளுக்கு என்று தனித்த இயக்குனர் தேவை. ஏனென்றால் அந்த விடுதிகள் என்பது எந்த வகையிலும் கண்காணிக்கப்படாத, பராமரிக்கப்படாத, அங்கே படிக்கக்கூடிய அங்கே தங்கி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு எந்த விதமான கவனமும் இல்லாத நிலை இருக்கிறது. இந்த விடுதிகள் இந்த விடுதிகளில் தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவைப்படுகின்ற கல்வி உதவியையும் அவர்களுக்கு தேவைப்படுகின்ற பிற வசதிகளையும் வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்றால் விடுதிகள் முறைப்படுத்தப்பட்டால் மட்டும்தான் சாத்தியம். விடுதிகளை நீங்கள் எந்த வகையிலும் முறைப்படுத்தாமல், அதை கண்காணிக்காமல், அதற்கென்று தனித்த கவனத்தை அரசு செலுத்தாமல் இந்த மாணவ செல்வங்களுக்கு எந்த விதத்திலும் முன்னேற்றத்தை இந்த அரசு கொண்டு வந்து விட முடியாது. ஆகவே இந்த விடுதிகளுக்கு, ஆதி திராவிடனால இந்த மாணவர்கள் தங்கி படிக்கக்கூடிய விடுதிகளுக்கு என்று தனித்த இயக்குனர் உடனடியாக நியமனம் செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை முன்வைக்க விரும்புகின்றோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆதி திராவிட மாணவர்கள் உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கு சென்று படிக்க விரும்புகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கணும்னா அதற்குரிய போதுமான நிதி வளம் வந்து அந்த குடும்பங்களுக்கு தேவை. உதாரணமாக மேற்குலக நாடுகளுக்கு போகணுன்னா உங்கள் குடும்பத்தினருடைய பெற்றோரினுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னு டெபாசிட் காமிக்கணும். அதெல்லாம் அவர்களுக்கு சாத்தியம் இல்லை. அது நடுத்தர வர்க்கத்துக்கே சாத்தியம் இல்லாத நிலையில் இந்த பட்டியலின பழங்குடி மாணவர்களுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று உயர்கல்வி படிப்பது என்பது கிடைக்கப்பெறாத ஒன்றாக இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம்னால் ஒரு வருடத்திற்கு 4 மாணவர்கள் வீதம் மட்டும்தான் இதுவரை அரசினுடைய உதவியின் மூலமாக அனுப்பப்படுகிறார்கள். ஆனால் தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் 200+ அதிகமான மாணவர்கள் வெளியில் சென்று படிக்கிறார்கள். நாங்கள் இது எதுக்கு திரும்ப பேசுகிறோம்னா, ஒப்பீட்டு அளவில் அங்கே சாத்தியமாகனா இங்கே ஏன் சாத்தியமாகலன்னு கேட்குறோம். அப்படினால் இந்த துணை பட்ஜெட்னு சொல்லக்கூடிய இந்த திட்டம் என்பது வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று புரிந்து கொள்ளலாம். அல்லது இந்த பட்டியலின பழங்குடி மக்கள் திட்டமிட்டு இந்த அரசால் புறக்கணிக்கப்படுவர் என்றும் புரிந்து கொள்ளலாம். இது இந்த அரசு இவர்களை புறக்கணிக்கின்ற காரணத்தினால்தான் தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் இந்த ஆதி திராவிட மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டில் சாத்தியமில்லாமல் இருக்கிறது. அது அரசினுடைய கவனம் இந்த துறையில் இல்லை என்பதை விட அரசு இதை இவர்களை புறக்கணிக்கிறது என்பதற்கான ஆதாரங்களாகத்தான் இதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சியை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கல்வியை தான் நம்ம குறியீடாக பார்க்குறோம். இந்திய அளவில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்பது கல்வி அடிப்படையில் குறியீடாக பார்க்கின்றோம். அது பல்வேறு மட்டங்கள், நீட் தேர்வு எதிர்ப்பில் இருந்து நம்ம வந்து இந்த புள்ளி விவரங்களை தான் கொடுக்குறோம். அப்படி என்று பார்த்தால் இந்த ஆதி திராவிட மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று படிப்பதனுடைய விகிதத்தில் தமிழ்நாட்டினுடைய விகிதம் எவ்வளோ, தெலுங்கானாவோட விகிதம் எவ்வளோன்னு பார்த்தா தெலுங்கானாவில் 200 மாணவர்கள் போகிறார்கள், தமிழ்நாட்டில் 4 மாணவர்கள் போகிறார்கள். அப்போ இது திட்டத்தினுடைய முழு தோல்வியையும் இந்த அரசினுடைய அக்கறையற்ற தன்மையையும் காட்டுகிறது. ஆகவே தமிழ்நாடு அரசு, இப்பொழுது புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திமுக அரசு இது உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதை இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். அதே போல இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு சொல்கிறாங்க, அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் டீம்டு பல்கலைக்கழகங்கள், தனியார் பல்கலைக்கழகங்களில் மருத்துவம், பொறியியல், சட்டம் இந்த துறைகளில் மாணவர்கள் வந்து படிக்கிறாங்கன்னா தனியார் நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய கட்டணத்தொகை கொடுக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு அரசு பொறுப்பேற்று பிற கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்கள் நடப்பதைப் போல இந்த டீம்டு பல்கலைக்கழகத்திலும் அரசை பொறுப்பேற்க வேண்டும் என்பது மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் தனியார் தான் இங்கே இன்றைக்கி கல்வியில் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துக்கிட்டு வர்றாங்க.
தனியார் தான் மிகப்பெரிய அளவுக்கு கல்வியை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த டீம்டு பல்கலைக்கழகத்தில் இவர்களுக்கென்று உதவி வரவில்லை என்றால் அது என்னவாகுனால் அந்த பட்டியலின பழங்குடி மக்கள் மாணவர்கள் இந்த கல்வியிலிருந்து அப்புறப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்புறம் இன்னொரு சிக்கல் என்னென்னா, இந்த அம்லம் வந்து என்னென்னா, நீங்கள் இந்த உயர் சாதிகளுக்கு இடஒதுக்கீடு வைக்கும் பொழுது பொருளாதார ரீதியில் நசிவடைந்தவர்கள் அப்படின்ற கணக்கில் பார்த்தீங்கன்னா 8 லட்சம் ரூபா வருஷ சம்பளம் இருக்கணுன்ற வருஷ வருமானம் இருக்குன்றாங்க. வருஷ வருமானம் 8 லட்சம் ரூபாய் வரை இருந்தால் அவர்கள் பொருளாதார ரீதியாக நசிவடைந்தவர்னு சொல்கிறாங்க. அது கிட்டத்தட்ட மாதம் 60-65,000 ரூபா சம்பாதிச்சாலே அவங்க வந்து ஏழைகள் அப்படின்ற உயர் ஜாதிகளுக்கு வரையறை வச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆதி திராவிட மாணவர்களுக்கு வருடத்திற்கு 2.5 லட்சத்துக்கு மேலே சம்பாதிச்சாலே நீங்கள் வந்து பணக்காரனா வரையறை வச்சிருக்கிறாங்க. இது எப்படின்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. மாதத்துக்கு வந்து 15-20,000 ரூபா மேலே சம்பாதிச்சிங்கன்னா நீங்கள் பணக்காரங்க. யாருக்கு? ஆதி திராவிடர்களுக்கு. உயர் சாதிகளுக்கு வரி மாதத்துக்கு 60,000 ரூபாய்க்கு சம்பாதிச்சாலே நீங்கள் வந்து பணக்காரர் கிடையாது, ஏழை. அப்போ என்ன விகிதத்தின் அடிப்படையில், அளவுகோலின் அடிப்படையில் இது நிர்ணயிக்கப்படுகிறது? ஒரே அளவுகோல் இருக்குதா அல்லது வேறு வேறு அளவுகோல் வச்சுருக்கிறீங்களா? உயர் சாதிகள் மாதம் 60,000 ரூபா சம்பாதிச்சாலும் அவங்க ஏழைகள். பட்டியலின பழங்குடி மக்கள், ஆதி திராவிட மக்கள் மாதம் 20,000 ரூபா சம்பாதிச்சாலும் ஏழைன்னா என்ன கணக்குன்னு புரியல. ஆகவே இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஸ்காலர்ஷிப்பினுடைய அளவை நிர்ணயிக்கும் பொழுது அந்த குடும்பத்தினுடைய வருட வருமானம் என்பது எப்படி உயர்ஜாதிகளுக்கு இடஒதுக்கீடு 8 லட்சம் ரூபா வச்சுருக்கீங்களோ அதே அளவை இவர்களுக்கு பொருத்த வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அதை தாண்டி வைக்கணும், 10 லட்சம் ரூபா நீங்கள் வச்சுருக்கணும். ஆனால் இவர்களுக்கு 2.5 லட்சமாக வச்சுருக்கிறீங்க, அங்கே 8 லட்சமாக வச்சுருக்கிறீங்க. இப்போ இது போன்ற சமத்துவமற்றதை உடனடியாக அரசு களைய வேண்டும். இல்லை என்றால் இது கொடூரமான அநீதியாக தான் பார்க்க முடியும், வேறு ஒன்றும் பார்க்க முடியாது. இதற்கு முன்பு வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது என்பது இந்த பட்டியலின பழங்குடி மக்களுக்கு, குடும்பத்தினருக்கு நஞ்சை நிலத்தில் 2 ஏக்கர் நிலம், புஞ்சை நிலமாக இருந்தால் 3 ஏக்கர் நிலம், 100% மானியத்தோடு தரப்படுவதாக வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதை நாங்கள் நினைவு கொண்டு வர விரும்புகின்றோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம் சார்ந்த மானியம், விவசாயம் சார்ந்த உதவி அப்படின்னு பார்த்தோம் என்றால் அதில் எத்தனை மக்கள், குறிப்பாக பட்டியலின பழங்குடி மக்கள் இடத்துல நிலம் இருக்கிறது என்ற கணக்கை வச்சு தான் பார்க்க முடியும். உதாரணம் பார்த்தோம்னா நுண்ணுயிர் பாசன திட்டத்துக்கு வந்து பட்டியலின பழங்குடி மக்களுக்காக 206 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. மொத்தமாக தமிழ்நாடில் ஒதுக்குனது 821 கோடி ரூபா. அதில் பட்டியலின பழங்குடி குடும்பத்தினருக்கு, விவசாயிகளுக்கு 206 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கிறாங்க. அதாவது 1/4 எஸ்சி எஸ்டி மக்களுடைய விவசாய குடும்பங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பிரதான் மந்திரி ஃபைசல் பீமா யோஜனா திட்டத்தில் பயிர் காப்பீட்டு திட்டத்துக்கு தமிழ்நாட்டுக்கு 1,759 கோடி ரூபா மொத்தமாக ஒதுக்கியிருக்கிறாங்க. அதில் இந்த ஆதி திராவிட குடும்பங்களுக்கு 430 கோடி ரூபாய், அதுவும் பார்த்தீங்கன்னா 1/4. 25% வந்து இந்த பட்டியலின பழங்குடி விவசாய குடும்பங்களுக்கு உதவித்தொகையாக இந்த அரசு ஒதுக்குகிறது. மகிழ்ச்சி தான். ஆனால் எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கிறது, அப்படி என்றால் தமிழ்நாட்டினுடைய விவசாய நிலத்தில் 25% நிலம் ஆதி திராவிட மக்களிடத்தில் இருக்க வேண்டும், அது இருக்கா? 25% நீங்கள் இந்த ஒதுக்கீடெல்லாம் கொடுக்குறீங்க. யாருக்கு? பட்டியலில் பழங்குடி விவசாயிகள் கொடுக்குறீங்க, மகிழ்ச்சி, வரவேற்கிறோம். அப்படி என்றால் 25% நிலம் அவர்களிடத்தில் இருக்க வேண்டும். ஆனால் அவர்களது வெறும் 7% நிலம் மட்டும்தான் இருக்கிறது. மொத்த விவசாய நிலத்தில் 7% நிலம் தான் இந்த ஆதி திராவிட மக்களிடம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் நிதி ஒதுக்குறது என்பது 25% ஒதுக்குறீங்கன்னால் மீதி பணம் எங்கே போகிறது என்று கேட்கின்றோம். ஒன்று, மீதி பணம் எங்கே போகிறது என்று அரசு சொல்ல வேண்டும். இல்லை என்றால் 25% விவசாய நிலத்தை ஆதி திராவிட மக்களுக்கு ஒதுக்க வேண்டும். ரெண்டில் ஏதோ ஒன்று செய்யணும். ஒன்று, நிதி ஒதுக்குறத முறைப்படுத்துங்க, குறை நிதி நிதியை குறைக்கணும்னு நாங்கள் சொல்ல விரும்பலை, விவசாய நிலத்தை அதிகரிக்குன்னு நான் கேட்குறோம். 7%லேருந்து 25% மாற்ற வேண்டும் என்று கேட்க, ஏனென்றால் பட்டியலின பழங்குடி மக்களுடைய மக்கள் தொகை எடுத்தால் 25% வருதுன்னா அவர்களுக்கு ஏன் நிலம் இருக்கக்கூடாது? அதே விகிதத்தில் ஏன் நிலம் இருக்கக்கூடாது? அப்போ இது போன்ற பட்டியலின பழங்குடி மக்களுக்கான நிதி ஒதுக்குதலில் சரியான முறையான நிதி ஒதுக்குதல் இருக்குதான்னு பார்த்தால் மிகப்பெரிய அளவுக்கு அந்த மொத்தமாக அந்த 40-50 பக்கம் எடுத்து பார்த்தோம்னா அதில் பல இடங்களில் குழப்பங்கள் வருகிறது, அது முறைப்படுத்தப்படவில்லை. ஆகவே இவர்களுக்குன்னு தனி பட்ஜெட் போடுங்க, என்ன திட்டத்தைன்னு சொல்லி அறிவிங்க, அந்த திட்டத்தின் அடிப்படையில் பார்க்கலாம். உதாரணம் பார்த்தா ஆதி திராவிட மக்களுடைய நலத்திட்டங்கள் சொல்லிட்டு இல்லை லேப்டாப் தர்றது, சைக்கிள் தர்றதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் பொதுமக்களுக்கும் அதே நலத்திட்டத்தை அறிவிச்சிருக்கிறீங்க. பொதுமக்களுக்கு அறிவித்த அதே நலத்திட்டத்தை
இவர்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா பொதுமக்களை எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். இப்போ எல்லாத்துக்கும் கொடுக்குறோம், எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய பட்ஜெட் தான் அதை கொடுக்கணும். ஆனால் அப்படி கொடுக்கல, இவங்களுக்கு போடப்பட்ட பட்ஜெட் வந்து கொடுத்துட்டு நான் நலத்திட்டம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அது எப்படி சரியாக இருக்கும்? அது எப்படி சரியாக இருக்கும்? இவர்களுக்கு அன்று ஒதுக்கப்பட்ட நிதி என்பது இவர்களுடைய தனித்த வளர்ச்சியாக கொடுக்கப்படுறது. இந்த மாணவர்களுக்கு மட்டும் நீங்கள் தனியாக லேப்டாப் தரல, எல்லா மாணவர்களும் தருவீங்க. அப்போ அந்த பட்ஜெட் வந்து கொடுங்க. அப்போ இவர்களுக்கு வரும்பொழுது இவங்க பட்ஜெட்லேருந்து நான் அதை ஒதுக்குறேன்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. அப்போ அது எப்படி சரியாக இருக்கும்? பொது நிதியிலேருந்து நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒதுக்கக்கூடிய எண்ணி அளவில் வந்துச்சுன்னா அது பொது நிதி பட்ஜெட்டும் பட்டியலின பழங்குடி மக்களுடைய கான்ட்ரிபியூஷனும் அதுவும் வந்துருக்குது. ஆனால் இவங்களுக்கு வரக்கூடிய, இவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை இதற்காக செலவு செய்யக்கூடிய இது போன்ற பல குளறுபடிகள் இந்த பட்ஜெட்டில் பார்க்க முடிகிறது. இது இப்பொழுது இந்த திமுக அரசும் இந்த பட்ஜெட் அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் இத்தனை குழப்பங்களை பார்க்க முடிகிறது. இதை திருத்தி இவர்களுக்கென்று தனித்த பட்ஜெட்டை இந்த திமுக அரசு அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு நாங்கள் வந்திருக்கின்றோம். இதில் இருக்கக்கூடிய இன்னும் அதிகமான கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம். அதில் நாட்கோளை வந்து பட்டியலினத்தவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த மானியத் தொகை இப்பொழுது 30%லிருந்து 50% உயர்த்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முக்கியமானது. இது என்னன்னு பார்த்தோம்னால், இது பல்வேறு பிரச்சனைகளை கையில் எடுத்தா நான் பார்க்க வேண்டியது என்னென்றால், வந்து தொழிலதிபர்கள் எத்தனை பேர் பட்டியலின சமூகங்கள் ஆதிதிராவிடம் வந்திருக்கிறாங்க, ஆதிதிராவிட மக்கள் இடத்துல எத்தனை கல்விக்கூடங்கள் இருக்கிறது, இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் கல்வி நிறுவனங்கள் எத்தனை ஆதிதிராவிட குடும்பங்கள் சொந்த அவர்களுடைய நிறுவனமாக இருக்கிறது, எத்தனை தொழில்துறை நிறுவனங்கள் இவர்களுக்கு சொந்தமாக இருக்கிறது, அப்படி இதெல்லாம் கணக்கெடுத்து பார்த்தோம் என்றால் 75 ஆண்டுகளில் எதுவும் வளர்ச்சி பெறவில்லை. அதனால்தான் இவர்களுக்கென்று தனியாக நீங்கள் நிதி ஒதுக்கி இவர் கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, தொழில் வாய்ப்பு, விவசாயம் இது அனைத்தையும் வளர்த்துவதற்கு இந்த அரசு முயற்சிக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த மக்களை எப்படி இந்துத்துவ சாதியவாதிகள் கைவிடுகிறார்களோ அதே போல தமிழ்நாடும் கைவிட்ட வரலாறு எழுதப்படக்கூடாது என்கின்ற அக்கறையின் அடிப்படையில் இதை இந்த செய்திகளை தங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றோம். ஆகவே தற்போது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திமுக அரசு இதை கவனத்தில் எடுத்து கடந்த 10 ஆண்டுகளில் அதற்கு முன்பும் நடந்த தவறுகளை உடனடியாக திருத்தி ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை இச்சமயத்தில் நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம்.